மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் மீதான வன்கொடுமை சம்பவம் குறித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. மாநிலங்களவை நேற்று கூடியதும் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் மற்ற மசோதா மீதான விவாதம் தொடங்கியது. இதற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். ஜார்க்கண்டில் உள்ள சில பிரிவினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் மணிப்பூர் பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் அமைதியான சூழலை ஏற்படுத்தினால் மணிப்பூர் குறித்து விவாதிக்க அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். இதுகுறித்து மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு தாம் கடிதம் எழுதியதாகவும் கூறினார். दोनों सदन के विपक्ष के नेता को पत्र लिखा है कि कितनी भी लंबी चर्चा के लिए मैं तैयार हूं, सरकार को कोई डर नहीं है, चर्चा जिसको करनी है मणिपुर पर वो चर्चा करने है, हमें कुछ छुपाना नहीं है। அமித் ஷாவின் உரையின் போது எதிர்க்கட்சிகள் மணிப்பூர் என்றும் நீதி வேண்டும் என்றும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். और राज्य की सहकारी समितियों में भी एक प्रकार के संस्कार और कार्य संस्कृति का निर्मित करेंगे। இச்சூழலில் நேற்றிரவு ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இன்று மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு தலைவராகவும் நாட்டிற்கு பிரதமராகவும் உள்ளவர் மணிப்பூர் தொடர்பாக அறிக்கை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும் அது ஏற்கப்படாத நிலையில் வேறு வழியின்றி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதாகவும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்தார்.